ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ஃபைவ் விஷயத்தை நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர் ஆகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட லைஃப்பில் பண்ணவே கூடாது. லைஃப்பில் இல்லை, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடும் போது அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா பண்ணவே பண்ணக்கூடாது. இஃப் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ அது என்ன அஞ்சு விஷயம் அண்ட் எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருவேளை குயின் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் சார்ஜ் பண்ணும்போது இஃப் நீங்கள் ஒருவேளை அட்டாக் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அட்டாக் மாதிரி நீங்கள் வந்து அட்டாக் ஸ்டார்டிங்கில் வந்து குயின் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட குயின் சார்ஜ், நீங்கள் குயின் சார்ஜ் யூஸ் பண்ணியே என்னால் ஒரு 2 stars அண்ட் 75% வாங்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குயின் சார்ஜ் வந்து 1.5 நிமிஷத்துக்கு தாண்டி வரைக்கும் வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லா டைமுமே நீங்கள் வந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிளானில் இருக்கீங்க அப்படின்னா கோலீடர் வந்து எப்போவுமே வந்து போனோடனே வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப 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 தப்பான விஷயம் காய்ஸ். ஸோ அந்த கிளானில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு கேளுங்க, என்னை வந்து கோல் லீடராக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்க. கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஒரு அவங்க வந்து சரி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் அவங்க ஒரு வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் 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 ஒன்றும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அந்த கிளான் எல்லா கிளான்லேயுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நம்ம கிளானில் வந்து 500 donations பண்ணிங்கன்னா கோல் லீடராக போடுவோம். அந்த மாதிரி எல்லா கிளான்லேயுமே வந்து ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோலீடராக மாறிங்களே தவிர மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணாதீங்க. பிகாஸ் ஒருவேளை ரொம்ப சண்டையாகி அதனால் அந்த லீடர் வந்து அதுக்கடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை சொல்லி கோலீடராக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால தான் கைஸ் நான் சொல்கிறேன், எந்த கிளான்லேயுமே இந்த மாதிரி ஆர்கியூ மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் செல்லிங் அண்ட் அக்கௌண்ட் பையிங், அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அக்கௌண்ட் செல்லிங் அண்ட் அக்கௌண்ட் பையிங் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து எப்போவுமே போயிடவே போயிடாதீங்க. அண்ட் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்கர்ஸ்கிட்ட இருந்து எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் போயிட்டு மறக்காமல் பாருங்கள். அண்ட் 6th builder வந்து நீங்கள் ஒன்று வாங்கலை அப்படின்னா அது எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போயிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் அக்கௌண்ட் செல்லிங் அண்ட் அக்கௌண்ட் பையிங் கூட வந்து எப்போவுமே போயிடாதீங்க. அது சூப்பர் செல்க்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் அண்ட் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஈவன் அது வந்து இல்லீகலாகவும் அதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேஞ்சரான விஷயம். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து போயிடவே போயிடாதீங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 4th விஷயம் என்ன அப்படின்னா, வார் இருக்குல்ல. ஸோ அது வந்து மேபி கிளான் வார் லீகாக இருக்கலாம், இல்லை கிளான் வாராக இருக்கலாம். ஸோ அதை வந்து இன்கேஸ் ஒரு உங்களுக்கு இன்னும் வந்து இப்போ எமர்ஜென்சி நம்ம வந்து கன்ஃபார்மாக இந்த அட்டாக்ல வந்து 3 stars வாங்கியே ஆகணும் அப்படின்னா இந்த விஷயம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நார்மல் அட்டாக் வாருக்கு இல்லை கிளான் வார் லீகில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு அட்டாக்கோட ஏம் வந்து 2 stars தான் இருக்கணும், 3 stars இருக்கக்கூடாது. என்னடா நீ லூஸ் மாதிரி 2 stars தான் வாங்குறது ஏமா வச்சுக்கணும், 3 stars தான் எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 stars வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கும். பட் இன்கேஸ் நம்மளால் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து அது வந்து நம்மளுக்கு 1 star வாங்கி கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து 3 stars ஏம் பண்ணி பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நிறைய டைமில் வந்து அது வந்து 1 staraக முடிஞ்சிடும், இல்லைனா சில டைமில் வந்து அது ஸ்டார்ஸே இல்லாமையும் முடிஞ்சிடும். பட் கிளான் வாரில் அண்ட் கிளான் வார் லீக்ல வந்து நம்மளுக்கு ஸ்டார் தானே முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து 2 stars ஏம் தான் போகணும்னா இன்கேஸ் உங்களால் வாங்க முடிஞ்சதா அப்படின்னா நீங்கள் வந்து 3 stars ட்ரை பண்ணலாம். பட் இல்லைனா 2 stars ட்ரை பண்ணுங்கள், 3 stars வந்து எல்லா அட்டாக்லேயுமே ட்ரை பண்ணாதீங்க. அது எப்போவுமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். கடைசி விஷயம், 5th விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு வந்து 25 lakhs கிடச்சிது அப்படின்னா இந்த வீடியோ பார்ட் 2 நம்ம போடுவோம். அண்ட் Q&A வரப்போது காய்ஸ், அதுக்கான க்வெஸ்டினையும் வந்து நீங்கள் ஒன்று கேட்கல அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. ஸோ 5th விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரஷ்ஷராக இருக்கீங்களா, ஓகே ரஷ் பண்ணுறதே தப்பு, பட் ரஷ் பண்ணலாம். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ரஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ், எலிக்ஸ் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ரஷ் பண்ணக்கூடாது. பட் இது கூட எக்ஸ்க்யூஸ் கொடுக்கலாம். பட் இந்த கலெக்டர்ஸ் அண்ட் ஜெம்மைன் அது ஓகே பில்டர் பேஸில் வருமா, எலிக்ஸர் கலெக்டர், கோல்டு மைன்ஸ், இது எதையுமே நீங்கள் வந்து டார்க் எலிக்ஸர் ட்ரில், இது எதையுமே வந்து நீங்கள் ரஷ் பண்ணவே பண்ணக்கூடாது கைஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னா,
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.